பதினாறாவது நாளாக தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. இன்றைய விலை 82.87 ரூபாய் பெட்ரோல், 76.30 ரூபாய் டீசல். சரி, இந்த விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கே, இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏன் பெட்ரோல் விலை அதிகமாகுது, இந்த பெட்ரோல் விலை அதிகமாகிறதுனால எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது அப்ராக்சிமேட்டாக, இதனால் அரசுக்கு என்ன லாபம், மக்களுக்கு என்ன நஷ்டம், இதனுடைய விளைவுகள் இத்தனை காலகட்டமாக என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத தோராயமாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இவங்க ஏன் இப்போ தொடர்ந்து 16 நாளாக விலையை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா டிமாண்டு வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது கன்சியூமர்ஸ் வந்து இந்த பெட்ரோலையும் டீசலையும் உபயோகப்படுத்துகிற விதிகம் வந்து ரொம்பவும் குறைந்ததுனால அந்த நஷ்டத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும், அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிற வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விலைவாசியை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எப்போ அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த அன்லாக் 1.0, அதாவது மக்கள் வந்து வெளியில் போகலாம், நிறைய தளர்வுகள் வந்து விதிக்கப்பட்டது. நம்ம சொல்கிறது தமிழகத்தில் இல்லை சென்னையை மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவை சேர்த்து சொல்கிறோம். ஓகே, இந்த காலகட்டத்தில் அதாவது லாக்டவுன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் அண்டு டீசல் உபயோகப்படுத்துறதுக்கு முக்கிய ஒரு பொருளாக இருக்கிற க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை வச்சு தான் எல்லா ப்ரைஸஸுமே டிசைட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகமாக வந்து குறைஞ்சது. இந்த இடத்துல என்ன பண்ணாங்க எண்ணெய் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பண்ணாங்க. இப்போ ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கன்சியூம் பண்ணல, ரைட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வகையில் லாபம் என்ன அப்படின்னா, நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு உபயோகப்படுத்த போகிற பொருளை நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் வாங்கின அந்த விலை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான விலை, விற்கும் பொழுது நீங்கள் அதிகமான விலையில் விற்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இது லாபத்தை தாண்டி தான் போகும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, இது எவ்வளோ தூரங்க சேமிக்க முடியும், ஒரு லெவலுக்கு மேலே சேமிக்க முடியாது, கரெக்டு, ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். பட் அப்படி பார்த்தாலுமே ஓரளவுக்கு இது கொஞ்சமாவது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ இதில் இவங்க சொல்கிறது என்னென்னா, லாக்டவுன் காலகட்டத்தில் நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து நஷ்டத்தை வந்து சந்திச்சிட்டோம், அதனால் இப்போ விலையை வந்து அதிகப்படுத்தி விற்கிறோம். இப்போ இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் மக்கள் பட்ட பாடுகளை பாருங்கள், பெரிய அளவில் ஜாப் கட் ஆகிருக்கு, வருமானம் இழந்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு சேலரியை வந்து குறைச்சிட்டாங்க, பிஸ்னஸ் சுத்தமாக நடக்கலை, ரீட்டைல் கடைகள் சுத்தமாக ஓடலை, மக்கள்கிட்ட பணமே இல்லாமல் போயிடுச்சு, சேவிங்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உபயோகப்படுத்தி பணம் இல்லாத ஒரு சூழல் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து அரசாங்கம் நியாயமாக பார்த்தா கொடுக்கணும், அவர்களுடைய நஷ்டத்துக்கு ஈடாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் அரசாங்க தரப்புலேருந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்றது தான் பெரிய அளவில் தகவல். மீண்டும் தமிழகத்தில் இப்போ சென்னையில் மற்றும் 3 மாவட்டங்களில் 1000 ரூபாய் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விலை வந்து எவ்வளோ ஏறி இருக்குது இந்த 16 நாளில் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ரூபா 12 ரூபா கிட்ட இருக்கும். இதில் எக்ஸைஸ் டியூட்டி மற்றும் வேட் அப்படிங்கிற ஒரு விஷயம், எக்ஸைஸ் டியூட்டி குறிப்பாக 10 ரூபாய் பெட்ரோலுக்கும் 13 ரூபாய் டீசலுக்கு இவர்கள் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து விலைவாசி அதிகமாக இருக்குது. 66% வேட் மற்றும் எக்ஸைஸ் டியூட்டி டேக்ஸ் இந்தியாவில் போடுறது, அதாவது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் 83 ரூபாக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 66% வேட்டு மற்றும் எக்ஸைஸ் டியூட்டி, 34% இந்த ஃபியூல் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா டீலர் மார்ஜின், இது எல்லாமே. சரி, வேட்டுனா என்னங்க, உற்பத்தி வரின்னு வச்சுப்போமே, சிம்பிளாக சொல்லணுன்னா, சாரி, வேட்டுன்றது வேல்யூ ஆடட், எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா உற்பத்தி சார்ந்த ஒரு வரி. அப்போ என்ன அப்படின்னா, உலக அளவுலேயே வந்து இந்தியாவில் தான் பெரிய அளவில் வந்து இந்த வரியானது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்குது. ஏப்ரல் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா $19 பேரலுடைய விலை, க்ரூட் ஆயில் பேரல். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா $33.3. ஜூன் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா $40, இப்போ இந்த 17ஆம் தேதியோட ரேட்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குத்து மதிப்பாக எப்படி பார்த்தாலுமே விலை குறைந்தாலும் சரி அதிகமானாலும் சரி அதற்கான அந்த வேட் வந்து என்ன ஆகிடும்னா அரசு தரப்புக்கு போயிடும். ஓகே, இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இது விலை அதிகப்படுத்துறதுனால அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ரெவன்யூ எடுத்து அது மூலமாக இந்தியாவுடைய கடனை வந்து அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, 2013-14 காலகட்டத்தில் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெவன்யூ
எவ்வளோ அப்படின்னா 88,600 கோடி ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2013-14 காலகட்டத்தில். இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி 2014-15 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இதே இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் உடைய பர் இயர் ரெவன்யூ எவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி ரூபாய், அதாவது 3 மடங்கு அதிகமாயிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன, திடீர்னு ஒரு வருஷத்தில் வந்து அதிகமாக மக்கள் உபயோகப்படுத்திட்டாங்களா, கிடையாது. இந்த விலை வந்து அதிகமாக்கப்பட்ட காலகட்டம் எப்போ அப்படின்னா இந்த 2014-15. இந்த இடத்துல காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்லலை, ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே உருவாக்கிய ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து நிறைய கடன் பண்ணிட்டாங்க இந்திய அரசுக்கு, அதனால நம்ம வந்து அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம். இதை சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் முக்கியமாக அப்படின்னா, நம்ம இப்போ 2020 இருக்கோம், இந்த பிரச்சனையானது 5 வருஷமாக இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா குரூடாயிலுடைய ப்ரைசஸ் இந்த 5 வருடமும் கம்பேரிட்டிவ்லி 2014 காலகட்டத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போது இதில் கிடைத்த அவ்வளவு ரெவன்யூவும் இந்தியாவுடைய கடனை அடைப்பதற்கு உபயோகப்பட்டிருக்கணும், ஆனால் இல்லை. இந்தியாவுடைய கடன் கடந்த 5 வருட காலகட்டத்தில் பெரிய அளவில் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15% ஜிடிபி நம்மளுடைய இந்த பெட்ரோலியம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், 15% ஜிடிபினா எவ்வளோ அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி அப்ராக்சிமேட்டாக 200 லட்சம் கோடி ரூபாய்கள். அதில் நீங்கள் வந்து 15% எடுத்தீங்க அப்படின்னா 30 லட்சம் கோடி ரூபாய். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால ஒரு ஆண்டுக்கு அரசிற்கு வரக்கூடிய வருமானம் 30 லட்சம் கோடி ரூபாய். அப்போது 5 வருடம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட எத்தனை, 150 லட்சம் கோடி ரூபாய்கள். இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ, 200 லட்சம் கோடி ரூபாய்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக கடன்களை நிறைய அடைத்திருக்க முடியும், ஆனால் எங்கே ஃபெயில் ஆனோம். ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து மக்கள் மேலே தான் இது திணிக்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலுமே கன்சியூமர் அதாவது மக்களாகிய நாம் வந்து தொடர்ந்து முட்டாளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு அரசியல் மாற்றம் இல்லை ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது எவ்வளோ பெரிய மேஜர் பாருங்கள். நம்ம ஆட்சிக்கு வரும்போது க்ரூட் ஆயில் வந்து விலை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் வந்து விலையை குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வருகிறார்கள். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து அதனுடைய பிரதிபலிப்பு இருக்குது. ஸோ ஒரு அரசு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது மக்களுக்கு இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நான் கண்மூடித்தனமான ஆதரவை மட்டுமே வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய பாதிப்பை எல்லாருமே சேர்ந்து தான் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். சரி, இந்த விலைவாசி உயர்வு அதாவது இந்த பெட்ரோல் டீசல் விலை, உதாரணத்துக்கு ஒரு லிட்டரில் 8 ரூபா 9 ரூபா வேரியேஷன் வந்திருக்கு 10 நாட்களில் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனை காஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசி ரொம்பவும் கடுமையாக உயரும். அதுவும் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் மக்கள்கிட்ட பணமே இல்லாத போது இவ்வளோ தூரம் அரசு வந்து பொறுப்பு இல்லாமல் விலையை இவ்வளோ தூரம் ஏற்றி மக்கள் மேலே பாரத்தை கொண்டு வந்து மேலும் அதை சார்ந்த பொருட்கள் விலைவாசி எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவதன் மூலமாக கூடுதல் பாரம் வெறும் 1000 ரூபாய் வந்து ஒரு மக்களுக்கு கொடுக்க தெரிந்துவிட்டு அதன் வழியாக இவ்வளோ தூரம் வந்து விலையை அதிகப்படுத்தி மக்கள்கிட்டேருந்து சுரண்டுறது எல்லாமே யாருக்காக, ஒரு அரசு யாருக்காக, இந்த பணம் யாருக்காக, இந்த வரி பணம் யாருக்காக, இது எல்லாத்தையும் மக்கள் சிந்திக்கணும். ஸோ தயவு செய்து ஒரு அரசு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத யோசிங்க, அப்போது உங்களுடைய வாக்கு எவ்வளோ முக்கியம்ன்றதை யோசிங்க. ஏன்னா நீங்கள் தான் ஒரு அரசை நிர்ணயிக்க போகிறீங்க, அதனால் வரும் காலமாவது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான காலங்களாக இருக்கட்டும். நன்றிகள்.